வணக்கம். தி நியூஸ் 18 தமிழ்நாடு எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம், நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற மக்களவையில் விலைவாசி உயர்வு குறித்து காரசார விவாதம். பால் கூட வாங்க முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் குற்றச்சாட்டு. 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது 5G அலைக்கற்றை. அதிக அளவாக 88,078 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது ரிலையன்ஸ் ஜியோ. அக்டோபர் மாதத்தில் 5G சேவை பயன்பாட்டிற்கு வரும், மத்திய அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் தகவல். ஸ்ரீபெரும்புதூர் அருகே பரந்தூரில் அமைகிறது சென்னையின் இரண்டாவது பன்னாட்டு விமான நிலையம். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் வி கே சிங் தகவல். உங்க விவசாய நிலத்துல இருந்து உங்களுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணுமா? அதை சாதிச்சவங்க சொல்லுவாங்க, கேட்டு பயன்பெறுங்க. ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பள்ளி வருகை பதிவேட்டில் ஆசிரியர்கள் முறைகேடு செய்வதை தவிர்க்க நடவடிக்கை. செல்போன் செயலி மூலம் பதிவு செய்யும் நடைமுறை அமல். உண்மையான அதிமுக யார் என போட்டி. தேர்தல் ஆணைய கூட்டத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பினர் பங்கேற்றதால் பரபரப்பு. மும்பை தாக்குதலை காங்கிரஸ் அரசு சரியாக கையாளவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சனம். வன்முறையை விரும்பும் கட்சி பாஜக என காங்கிரஸ் பதிலடி. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் தனியார் மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து, 10 பேர் பரிதாபமாக உடல் கருகி பலி. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை, வாழை மரங்கள் நீரில் மூழ்கி சேதம். ஒலிம்பியாட் போட்டி தொடர், மகளிர் பி பிரிவில் வந்திகா அகர்வால் வெற்றி பெற்று அசத்தல்.